வணக்கம் பொதுகி செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் உரிய நேரத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடிந்தது முதலமைச்சர்களுடனான காணொலி ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு சீனாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகளை பயன்படுத்தக்கூடாது மாநில அரசுகளுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கடிதம் கொரோனா தடுப்புப் பணிகளுக்காக தமிழகத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு வீட்டிய விடுப்பு ஊதியம் ஓராண்டுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் அறிக்கை தமிழகத்தில் இன்று மேலும் ஐம்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி ஆயிரத்து நூற்றி ஒரு பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்தை நெருங்குகிறது ஆறாயிரத்து எண்பத்து நான்கு பேர் குணமடைந்தனர் விரிவான செய்திகள் நாட்டில் உரிய நேரத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடிந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் மே மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் நான்காவது முறையாக புதுதில்லியில் இன்று காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய பிரதமர் நிபுணர்களின் கூற்றுப்படி அடுத்து வரும் மாதங்களில்தான் கொரோனா வைரஸின் தாக்கம் தெரியவரும் என்றும் முகக்கவசங்கள் மற்றும் மருத்துவ பாதுகாப்பு உபகரணங்கள் மக்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகளை சமாளிக்க அதனை எதிர்த்து போரிடும் அதே சமயம் பொருளாதாரத்திற்கும் நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் சரியான நேரத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடிந்தது என்றும் இருப்பினும் கொரோனா வைரஸ் தொடர்பான விழிப்புணர்வுகள் மக்களிடையே தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் தாமாகவே முன்வந்து சோதனைக்கு உட்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஹாட்ஸ்பாட் பகுதிகளில் விதிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிப்பது குறித்து மாநில அரசுகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் வானிலை மாற்றங்கள் கோடை மற்றும் பருவமழை காலத்தில் வரக்கூடிய நோய்களிலிருந்து மக்களை பாதுகாக்க அனைத்து மாநில அரசுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது வலியுறுத்தினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஒடிஷா மேகாலயா ஹரியானா உள்ளிட்ட சில மாநில முதல்வர்கள் ஊரடங்கு உத்தரவு மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்ததாக தெரிகிறது கொரோனா தடுப்பு பணிகளுக்காக தமிழகத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியுடன் காணொலி காட்சி மூலம் இன்று மாநில முதலமைச்சர்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காகவும் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காகவும் தேசிய பேரிடர் நிவாரண நதியிலிருந்து ஆயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்காக பிசிஆர் பரிசோதனை கருவிகளை மத்திய அரசு கூடுதலாக வழங்க வேண்டும் என்றும் சிறு குறு தொழில்துறையினர் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் ஜிஎஸ்டி வருமான வரி செலுத்த ஆறு மாத காலம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்திற்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை தமிழகத்திற்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு மேற்கொண்ட துரிதமான நடவடிக்கையினால் கொரோனா இறப்பு விகிதம் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேளாண் உற்பத்தியாளர்கள் அமைப்புக்கு மத்திய அரசு போக்குவரத்து மானியம் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது வலியுறுத்தினார் சீனாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகளை கொரோனா பரிசோதனைக்கு பயன்படுத்தக்கூடாது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டுபிடிக்க நாடு முழுவதும் தற்போது பிசிஆர் கருவிகள் மூலம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் இந்த கருவிகள் மூலம் பரிசோதனை செய்தால் முடிவுகள் தெரிய கால அவகாசம் தேவைப்படுவதால் துரிதமாக பரிசோதனை செய்யும் கருவிகளை வாங்க மத்திய அரசு முடிவு செய்தது இதன்படி சீனாவிலிருந்து அண்மையில் ரேபிட் டெஸ்ட் கருவிகள் எனப்படும் துரித பரிசோதனை கருவிகள் வாங்கப்பட்டன மாநிலங்களின் தேவைக்கேற்ப அந்த கருவிகள் நாடு முழுவதும் பிரித்து அனுப்பப்பட்டன இந்நிலையில் சீனாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் மாறுபட்ட முடிவுகள் வெளிவந்ததால் சில மாநில அரசுகள் இந்த கருவிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பரிசோதனைகளை நிறுத்தி வைத்தன இந்நிலையில் இந்த ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகளின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தற்போது இந்த கருவிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அக்கவுன்சில் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகளை ஆய்வு செய்ததில் அதில் கோளாறு இருப்பது தெரியவந்துள்ளதாகவும் இதனால் அந்த கருவிகள் மூலம் பரிசோதனை செய்வதை நிறுத்தும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சீனாவின் குவாங்ஷோ ஒன்போ டயோடெக் மற்றும் ஹூகாய் லியூசன் டயாக்னிஸ்டிக்ஸ் என்ற இரண்டு நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகளை அந்த நிறுவனங்களுக்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் இந்திய மருத்துவ கவுன்சில் கேட்டுக்கொண்டுள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பவர்களின் விகிதம் உலக அளவை காட்டிலும் இந்தியாவில் மிக குறைவாகவே உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இந்த விகிதம் மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் என்றும் உலக அளவில் கொரோனா உயிரிழப்பு விகிதம் ஏழு சதவீதம் என்றும் அவர் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் இந்தியாவில் இதுவரை சிகிச்சைக்கு பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு பேர் குணமடைந்திருப்பதாக தெரிவித்த அமைச்சர் குணமடைவோர் விகிதம் இருபத்தி இரண்டு சதவீதமாக உள்ளது என்றார் இது உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிக அதிக அளவாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் முன்னதாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவை பார்வையிட்ட அவர் அங்கு கொரோனா தொற்றால் அனுமதிக்கப்படுவோருக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் இருநூற்று ஐம்பது படுக்கைகளுடன் கொரோனா தொற்றுக்காக அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக மருத்துவமனையையும் அமைச்சர் ஹர்ஷவர்தன் பார்வையிட்டார் பின்னர் கொரோனா பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உடல்நலம் குறித்து அவர் விசாரித்தார் நாட்டில் உள்ள எட்டு வடகிழக்கு மாநிலங்களில் ஐந்து மாநிலங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று மத்திய வடகிழக்கு மாநில மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிக்கிம் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மற்றும் திரிபுரா ஆகிய ஐந்து மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் இல்லை என்று தெரிவித்தார் எஞ்சிய மூன்று மாநிலங்களான அசாம் மேகாலயா மற்றும் மிசோராம் ஆகிய மாநிலங்களில் புதிதாக கொரோனா தொற்று ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் பாதிக்கப்பட்ட சிலருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாகவே வடகிழக்கு மாநிலங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் ஏற்படவில்லை என்று அவர் விளக்கமளித்தார் கொரோனா தொற்றால் உணவு தானிய தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது குறிப்பிட்டார் நாட்டிலேயே முதன்முறையாக உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகம் பிளாஸ்மா சிகிச்சையை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியுள்ளது கொரோனா வைரஸை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணிகளில் உலக நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன கொரோனா தொற்றை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆராயப்பட்டு வருகின்றன இந்தியாவில் கொரோனா தொற்றை தடுக்க பிளாஸ்மா சிகிச்சை முறையை பயன்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் முக்கிய அம்சமாக லக்னோவில் உள்ள கிங் ஜார் மருத்துவ பல்கலைக்கழகம் நாட்டிலேயே முதன்முறையாக கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பிளாஸ்மா சிகிச்சையை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியுள்ளது நோயாளி ஒருவருக்கு பிளாஸ்மா நோய் எதிர்ப்பு மருந்து அங்கு செலுத்தப்பட்டுள்ளது பிளாஸ்மா சிகிச்சைக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுமதி அளித்துள்ளதால் இந்த சிகிச்சை முறையில் முழு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பட் தெரிவித்துள்ளார் பிளாஸ்மா நோய் எதிர்ப்பு மருந்து செலுத்தப்பட்ட நோயாளிக்கு தற்போது உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர் குணமடைவார் என்று நம்புவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சிகிச்சை முறை முழு பலன் அளித்தால் கொரோனா தொற்று நோயாளிகளை காப்பாற்ற உரிய ஆக்கப்பூர்வமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்றும் அப்பல்கலைக்கழக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எண்பதாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இதுவரை ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இருபத்தோராயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று மாலை வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்ணூற்று எண்பத்து ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே புதுதில்லியில் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலர் லாவ் அகர்வால் இருபத்தைந்து மாநிலங்களில் உள்ள எண்பத்து ஐந்து மாவட்டங்களில் கடந்த பதினான்கு நாட்களாக புதிதாக கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்று தெரிவித்தார் இதேபோல் பதினாறு மாவட்டங்களில் இருபத்தி எட்டு நாட்களாக புதிதாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் பேர் இதுவரை குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் कोरोना पड़ोस एंतव समुदाय तीन मीदो अलगो कुटचा एडिशनैलिटी के रूप में टेलीमेडिसिन सर्विसेज क्योंकि हम लॉकडाउन की स्थिति में भी हैं कुछ हमारे मूवमेंट रेस्ट्रिक्शंस हैं तो अगर कोई नॉर्मल सर्विसेज के लिए पेशेंट कोई डिटेल्स चाहता है तो वह टेलीमेडिसिन की सर्विस का भी उपयोग कर ले तो हमारी तरफ से क्लियर गाइडलाइंस हैं क्लियर इंस्ट्रक्शंस हैं स्टेट्स के साथ हमने उनको बताया है कि हमारी एक्सेप्ट फॉर कोविड डेडिकेटेड हॉस्पिटल बाकी सारे हॉस्पिटल में हमारी सर्विसेस सुचारू रूप से जनता को प्रोवाइड की जाए கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் இன்று ஆலோசனை நடத்தினார்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மருத்துவர் திருப்புகழ் தலைமையில் மருத்துவர்கள் அனிதா கோகர் சூரிய பிரகாஷ் விஜயன் மற்றும் லோகேந்தர் சிங் உள்ளிட்ட மத்திய குழுவினர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அப்போது விரிவாக விவாதிக்கப்பட்டது தமிழகத்தில் ஒரே நாளில் மேலும் ஐம்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் முப்பத்து மூன்று ஆண்கள் மற்றும் பத்தொன்பது பெண்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருப்பதாக மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் நேற்று ஒரே நாளில் எண்பத்தோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மதுரை விழுப்புரம் ஆகிய மூன்று மாவட்டங்கள் தவிர தமிழகத்தில் வேறு எங்கும் இன்று பாதிப்புகள் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் மேலும் நாற்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஐநூற்று எழுபதாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் கொரோனா அறிகுறியால் இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது பேர் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் முப்பத்தாறு பேர் அரசு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் பாதிப்பு ஏற்பட்டுள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேரில் ஆயிரத்து நூற்றி ஒரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இதன் மூலம் ஐம்பத்தாறு புள்ளி எட்டு சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்கு இதுவரை இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படை உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளால் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியை சமாளிக்க மத்திய அரசு அண்மையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது இந்நிலையில் தமிழக அரசும் மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது அடுத்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரை அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதேபோல் தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு ஊதியம் ஓராண்டுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஓராண்டுக்கு ஈட்டிய விடுப்பு ஊதியம் கிடையாது என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈட்டிய விடுப்பு ஊதியத்துக்கு விண்ணப்பித்திருந்தாலும் அதுவும் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் உள்ளாட்சி வாரியங்கள் பல்கலைக்கழகங்கள் கூட்டுறவு உள்ளிட்ட அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னை கோவை மதுரை திருப்பூர் சேலம் ஆகிய மாநகராட்சிகளில் தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கு இன்று இரண்டாவது நாளாக நீடிக்கிறது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த பகுதிகளில் நேற்று முதல் முழு ஊரடங்கை அமல்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் கொரோனா தொற்று பரவல் அதிகம் உள்ள சென்னை கோவை மதுரை ஆகிய மாநகராட்சிகளில் நேற்று தொடங்கி நான்கு நாட்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல் சேலம் திருப்பூர் மாநகராட்சிகளில் மூன்று நாட்களுக்கு முழு ஊரடங்கை கடைபிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி இன்று இந்த பகுதிகளில் இரண்டாவது நாளாக முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனால் சென்னை உள்ளிட்ட நகரங்கள் மக்கள் நடமாற்றம் இன்றியும் வாகனங்கள் போக்குவரத்து இன்றியும் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன பால் காய்கறி பழங்கள் போன்ற அத்தியாவசியப் பொருட்களை விநியோகம் செய்ய தடையில்லை என அரசு அறிவித்துள்ளதால் அத்தியாவசியப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள இடங்களில் காவல்துறையினர் ஆங்காங்கே தடுப்பு வேலிகளை அமைத்து கண்காணித்து வருகின்றனர் பல இடங்களில் காவல்துறையினர் ரோந்து பணிகளை மேற்கொண்டு மக்கள் நடமாட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்கின்றனர் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள இந்த முழு ஊரடங்கு நடவடிக்கைக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் திருவாரூர் மாவட்டத்தில் வரும் நான்காம் தேதி முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடைகளில் நாள் ஒன்றுக்கு நூற்று ஐம்பது நபர்கள் வீதம் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காமராஜ் திருவாரூர் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பதினான்கு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார் மீதமுள்ள பதினைந்து பேரின் உடல்நிலை சீராக உள்ளது என்றும் அவர் கூறினார் நியாய விலைக் கடைகளில் அடுத்த மாதத்திற்கான பொருட்கள் வாங்குவதற்கு வரும் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் வீடுகளுக்கே சென்று டோக்கன் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் கரூரில் அம்மா உணவகத்தில் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு செய்தார் கரூர் மற்றும் குளித்தலை பகுதிகளில் இயங்கி வரும் அம்மா உணவகங்களில் ஊரடங்கு காலத்தில் மூன்று வேளையும் பொதுமக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது இந்நிலையில் இந்த உணவகத்தின் ஊரடங்கு காலத்தில் ஏற்படும் செலவுகளுக்காக ஒரு லட்சம் நிதியை மாவட்ட ஆட்சியரிடம் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வழங்கினார் அதைத் தொடர்ந்து சமையல் பொருட்களின் தரத்தையும் சமையல் கூடத்தையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நான்கு வயது சிறுமி உட்பட பத்து பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பினர் அவர்களுக்கு மாநில கதர் மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன் ஆகியோர் இனிப்பு வழங்கி வீடுகளுக்கு அனுப்பி வைத்தனர் காரைக்குடியைச் சேர்ந்த நான்கு வயது சிறுமிக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் புது ஆடைகள் வழங்கப்பட்டு உற்சாகமாக வழியனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டார் ரேபிட் டெஸ்ட் கிட் எனப்படும் அதி விரைவு பரிசோதனை கருவிகளின் விலையை குறைக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் விரைவு பரிசோதனை கருவிகளின் விலை அறுநூறு ரூபாய் என்று இருந்த நிலையில் வரிகளையும் சேர்த்து நானூறு ரூபாய்க்கு மிகாமல் வழங்கப்பட வேண்டும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் தமிழக அரசு இருநூற்று நாற்பத்து ஐந்து ரூபாய் மதிப்புள்ள விரைவு பரிசோதனை கருவிகளை அறுநூறு ரூபாய்க்கு வாங்கியிருப்பதாகவும் இது தொடர்பாக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஊரடங்கு முடியும் வரை சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க தடை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த மனுவில் தற்போதைய சூழலில் சுங்க கட்டணம் வசூலிப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என்று கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு காணொலி மூலம் விசாரணைக்கு வந்தது சாலைகளை பராமரிக்கவே இந்த கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பான மனுதாரர் கோரிக்கை மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என்றும் நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனுதாரர் நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு மனு அளிக்க கோரி உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்தனர் கொரோனா தொற்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவி வரும் நிலையில் அதை கட்டுக்குள் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகளில் உள்ள படுக்கைகள் போதாது என்ற சூழ்நிலை ஏற்படுமாயின் ரயில்வே தனது குளிரூட்டப்பட்ட படுக்கைகளை தனிமைப்படுத்தும் வார்டுகளாக மாற்றி வருகிறது சென்னையிலும் ரயில்வே பணிமனையில் இந்த பணிகள் நடைபெற்று வந்தன திருச்சி கோட்ட ரயில்வே பணிமனையிலும் இத்தகைய பணிகள் நடைபெறுவது குறித்து திருச்சியைச் சேர்ந்த கள மக்கள் தொடர்பு அலுவலர் தேவி பத்மநாபன் அளிக்கும் தகவல் பத்தொன்பது தொற்று அதிகரிப்பு நிலைமையை கட்டுப்படுத்த நாட்டின் உயிர் நாடியாக திகழும் ரயில்வே தயார் நிலையில் உள்ளது நாடு முழுவதும் பழமையான ஐந்தாயிரம் ரயில் பெட்டிகளை தனிமை சிகிச்சை வார்டுகளாக மாற்ற ரயில்வே முடிவெடுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக திருச்சி ரயில்வே கோட்டத்தில் நாற்பத்தி நான்கு ரயில் பெட்டிகள் கோவிட் பத்தொன்பது சிகிச்சை வார்டுகளாக மாற்றியமைக்க பெற்றுள்ளதாக ரயில்வே மக்கள் தொடர்பு அதிகாரி மானசா ரஞ்சன் தலாய் தெரிவிக்கிறார் திருச்சியில் முப்பத்தி நான்கு ரயில் பெட்டிகளும் விழுப்புரத்தில் பத்து ரயில் பெட்டிகளும் மாற்றி அமைக்கப்பட்டன இந்த ரயில் பெட்டிகளில் உள்ள கழிப்பறை குடியலறையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் ஷவர் வசதியும் ஹேண்ட் வாஷ் சோப் டிஸ்பென்சர் அமைக்கப்பட்டுள்ளன ரயில் பெட்டிகளில் பிளாஸ்டிக் கட்டன் உள்ளிட்டவையும் அமைக்கப்பட்டுள்ளன வேலூர் காட்பாடி அருகே கிராமம் ஒன்றில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக வெளியாட்களை உள்ளே நுழையவிடாமல் கிராம மக்கள் தடுப்பு அமைத்து கண்காணித்து வருகின்றனர் காட்பாடியை எடுத்த சோமநாதபுரம் கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் வெளியாட்கள் நுழைய முடியாமல் மரங்களைக் கொண்டு எல்லையில் தடுப்பு அமைத்துள்ளனர் காவல்துறையினர் கண்காணிப்பு எதுவும் இல்லாமல் தாங்களாகவே இந்த கிராமத்தினர் முன்னெச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருந்து வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள களப்பணியாளர்களுக்கு வைட்டமின் மாத்திரைகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் கலந்து கொண்டு காவல்துறையினர் சுகாதார பணியாளர்கள் வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோருக்கு கபசுர குடிநீர் நிலவேம்பு கஷாயம் மற்றும் வைட்டமின் மாத்திரைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் ஆயிரத்து நாநூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் பத்து பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சமூக இடைவெளியை பின்பற்றாத கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் விருதுநகர் அருகே கொரோனா தொற்றை தடுக்கும் விதமாக முன்மாதிரியாக கிராம மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வருகின்றனர் இந்த மாவட்டத்தில் உள்ள ஆமத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே வருகின்றனர் இதேபோல் ஊராட்சி சார்பில் கபசுர குடிநீர் வழங்கப்படுகிறது மக்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தேவையின்றி வெளியில் நடமாடுவதில்லை என்றும் இந்த ஊராட்சித் தலைவர் குறிஞ்சிமலர் தெரிவித்தார் திருவள்ளூரில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வரும் மக்கள் கைகளை கழுவுவதற்காக ரூபாய் மதிப்பில் புதிய எந்திரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த எந்திரத்தின் கீழ்ப்புறத்தில் காலால் அழுத்தினால் கிருமி நாசினி திரவம் வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதைக் கொண்டு மக்கள் கைகளை கழுவும் வகையில் எந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த எந்திரத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் தொடங்கி வைத்தார் இதனை மக்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஊரடங்கு காலத்தில் இலவச சமையல் எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் பலர் பயன்பெற்றுள்ளனர் தற்போதைய சூழலில் இது தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பயனாளிகள் தெரிவித்துள்ளனர் என் பேர் அம்மாள் ஊர் புதூர் பாண்டியபுரம் தூத்துக்குடி மாவட்டம் சோழா திட்டத்திலிருந்து எங்களுக்கு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நாளாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போது இப்போதைக்கு இந்த ஊரடங்கு இருந்து வேலை இல்லாத காரணத்தினால எங்களுக்கு சிலிண்ட்ரு மூணு மாதம் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லி அறிவிச்சிருக்காங்க நாங்கள் அதை ஒரு தடவை இப்போ பயன்படுத்தி வாங்கியிருக்கோம் எங்களுக்கு அந்த எண்ணூறுவா ரூபாயும் எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை ஏறிட்டு எங்களுக்கு இது ஒரு மிக்க ஒரு நல்லா இருக்குது மத்திய அரசாங்கத்துக்கும் பாரத பிரத பிரதம மந்திரிக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொடுக்குறோம் மிக்க என் பேர் மகாலட்சுமி நாங்கள் பிரதம மந்திரி மோடி ஒரு சிலிண்டர் இலவசம் சிலிண்டர் கொடுத்தாங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஊரடங்கு உத்தரவு இதில்னால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ சிலிண்ட்ரு மூணு மாதத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க பிரதம மந்திரி மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து கீழ தட்டாப்புற பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம் என் பேர் முருகலட்சுமி இந்த கொரோனா ஊரடக்கத்தினால மோடி இலவசமாக இந்த சிலிண்டர் எங்களுக்கு தந்திருக்காங்க இப்போது மூணு மாதத்துக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க அதனால பாரத மோடி அவங்களுக்கு ரொம்ப நான் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து கீழ தட்டாப்புற ஊராட்சியிலேருந்து பேசுகிறேன் என் பேர் முத்துமாரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சிலிண்ட்ரு வாங்கியிருக்கேன் அது இந்த ஊராட கொரோனா ஓராடங்கு ஊற்றுறதுனால இலவசமாக சிலிண்டர் ஒரு மாதம் சிலிண்ட்ரு கொடுத்துருக்காங்க நான் அந்த சிலிண்ட்ரு நேற்று வாங்கியிருக்கேன் பாரதம பிரதம மந்திரிக்கு நன்றி என்னோடய பேர் வந்து சசிகுமாரி தூத்துக்குடி மாவட்டம் புதூர் கிராமத்துல இருந்து நாங்கள் வசிச்சுட்டு இருக்கோம் இப்போ இந்த கொரோனா பாதிப்புனால ஊரடங்கு காரணமாக மக்கள் யாரும் வேலைக்கு எதுவும் செல்ல முடியாமல் வீட்டிலே அடங்கியிருக்காங்க இந்த டைம்ல பாரத மத்திய அரசுல இருந்து உஜ்வாலா திட்டத்தின் மூலம் மக்களுக்கு இலவச சிலிண்டர் வழங்கியிருக்காங்க இது வந்து நாங்கள் வரோம் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ இதனால் பாரத பிரதமருக்கு மோடிக்கு எங்களுடைய நன்றி உலக அளவில் ஒரே நாளில் எழுபத்து நான்காயிரம் பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பது லட்சத்தை தாண்டியுள்ளது இரண்டு லட்சத்து ஏழாயிரம் பேர் உயிரிழந்தனர் உலக அளவில் இருநூற்று பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளை கோவிட் தொற்று அச்சுறுத்தி வருகிறது அமெரிக்காவில் இன்று மட்டும் புதிதாக நூற்று அறுபத்தி இரண்டு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஏழாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது இதற்கு அடுத்ததாக ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து இருபத்தாறாயிரம் பேரும் இத்தாலியில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் பேரும் பிரான்சில் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேரும் பிரிட்டனில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் பேரும் துருக்கியில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் ஏழு நாடுகள் இடம்பெற்றுள்ளன இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா ஸ்பெயின் இத்தாலி பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகள் உள்ளன சீனாவில் எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பது பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் எழுநூற்று இருபத்தி மூன்று பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருவதாக சீனா தெரிவித்துள்ளது ரஷ்யா பிரேசில் கனடா ஆகிய நாடுகளிலும் நோய் தொற்று வேகமாக பரவி வருகிறது பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது பங்களாதேஷில் புதிதாக நாற்பத்தெட்டு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்து நாநூற்று பதினெட்டாக உயர்ந்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பாதிப்பு பத்தாயிரத்தை கடந்துள்ள நிலையில் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இதுவரை பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பரிசோதிக்கப்பட்டுள்ள நிலையில் துபாயில் பேருந்து மற்றும் மெட்ரோ சேவை தொடங்கியுள்ளது சவுதி அரேபியாவில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடற்படையைச் சேர்ந்த பத்து பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்களின் எண்ணிக்கை தொன்னூத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது இதையடுத்து விடுப்பில் உள்ள முப்படை வீரர்களும் தங்களது முகாம்களுக்கு உடனடியாக திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோய் பரவலை தடுக்க அனைத்து வீரர்களையும் பரிசோதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உரிய நேரத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடிந்தது முதலமைச்சர்களுடனான காணொலி ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு சீனாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகளை பயன்படுத்தக்கூடாது மாநில அரசுகளுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கடிதம் கொரோனா தடுப்புப் பணிகளுக்காக தமிழகத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு வீட்டுக்கு விடுப்பு ஊதியம் ஓராண்டுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் அறிக்கை தமிழகத்தில் இன்று மேலும் ஐம்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி ஆயிரத்து நூற்றி ஒரு பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்தை நெருங்குகிறது ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தோரு பேர் குணமடைந்தனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்